சிந்துபாத் அப்படிங்கிறப்ப வந்து அலாவுதீன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னிக்கு வந்து நம்ம ரெடி ஆகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கால தான் உடனே வந்து இந்த படத்தை போய் பார்த்தோம். ஏகப்பட்ட குழப்படிக்கு அப்புறம் வந்து படம் வந்துச்சுங்க, ஒரு வழியாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்கார்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு படம் மாதிரி ஒரு ஃபீலிங்கு. டேரக்டர் எடிட்டெலாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்து அப்படியே மெச்சி போயிட்டு எதையும் கட் பண்ண வேண்டாம்டா அப்படியே சேர்த்து போடுறா ஹோல்சம்மா, ஒரு ஹோல்சேல் டீலர் மாதிரி போட பிடிச்சதெல்லாம் ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஒரு 5 மணி நேரம் படம் ஓடுறான் ஓடிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் விட்டாங்களாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறக்குள்ளேயே வந்து நமக்கு போதும் போதும் ஆயிடுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த அஞ்சலியோடைய அந்த சத்தமாக பேசுகிற மேட்டரும், விஜய் சேதுபதியோட மெதுவாக பேசினா கேட்குற மேட்டரும் அப்படிங்கிறது, அதுக்குள்ளே வந்து ஒரு லவ் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்கிறது. அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் லுக் கூட அப்படின்னு அப்படின்ட்டு வந்து அப்படி ஒரு ஓரத்தில் ஓரத்தில் நின்றுருப்பார். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாயபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ராபர்ஸ், ஏன்னா இது கமர்ஷியல் படம். ஸோ திடீர்னு டிராஃபிக் ஆகும், டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி தம்பிங்கிறது விஜய் சேதுபதியோட சன்னு தான் வந்து பண்ணியிருக்காரு. அப்படியே ரெண்டு பேர் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 கிலோ தங்கம், 1 கிலோ வெள்ளி, 3 கிலோ ஈயம் இதெல்லாம் எட்டு அப்படியே வெளில வந்துருவாங்க. அவ்வளோ டேலண்டட் ராபர்ஸு. அப்புறம் ராபர்ஸுக்கு வந்து எத்திக்கல் ராபர்ஸ், ஸோ அவங்க வந்து ஒரு இன்வென்ட்ரி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் நல்ல வீடு இதெல்லாம் கெட்ட வீடு இதெல்லாம் திருடேன் அப்படின்னு வச்சுருப்பாரு. அப்படி வச்சுருந்தவர் கரெக்டாக பார்த்து தான் திருடுவார், சும்மா கண்ட வீட்டெலாம் வந்து கை வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எத்திக்கல் எம்ஜிஆர் ராபர் தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு பில்டப்பு. ஸோ அதுக்கப்புறம் பச்சனை வரணும்ல, பச்சனை வரலாம் அப்புறம் எப்படி செகண்ட் ஹாஃப் போகிறது? நம்ம தேட்டர் ஆப்ரேட்டர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட் ஹாஃபே திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஆடியன்ஸ் சத்தம் போட்டு யோ செகண்ட் ஹாஃப் ஓட்டியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் ஓட்டினார். ஸோ பிரச்சனை வந்து அஞ்சலி ரூபத்தில் வருது. அங்கே வந்து ஒரு பஞ்சாயத்து, அஞ்சலிக்கு அவங்க மாமனுக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து, நம்மால் போய் சீனை போட்டுடுறாரு அவங்க மாமன் முன்னாடி, மாமனையும் போட்டுடுறாரு ரெண்டு. உடனே மலேசியா தாய்லாண்ட், அஞ்சலி வந்து மலேசியாலாம் இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த இதே கரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினலாக வந்து ஸ்கிரிப்ட் பண்ணது அப்படிங்கிறது. அப்புறம் யோசிச்சிருக்காரு என்னது நம்ம என்ன டைரக்டர் என்ன இந்தியாவுக்குள்ளேயே வந்து லிமிட் பண்ணிக்கிறோம் நம்மளை, பாரடா போடுறா ஃப்ளைட் டிக்கெட்டா எர்ரா பேக் அப்படின்ட்டு வந்து தலைவர் வந்து அப்படியே போயிட்டார். நம்மளுக்கும் விஜய் சேதுபதிக்கும் வெளிநாட்டுக்கும் ஒரு 7.5 இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஜுங்கா அப்படி தான் வந்துச்சு, ஜுங்கா வந்து பாரிஸ் பறக்கிற வரைக்கும் சூப்பராக தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் அங்கே ஊர்லேருந்து நம்ம இந்த மெட்ராஸ் பாரிஸ் வந்தால் கூட அந்த படம் தப்பிச்சிருக்கோம். பாரிஸ் பிறந்தாங்க, அதுலேருந்து நமக்கு தலை சுற்ற ஆரம்பித்து வச்சதான் வெளில வந்து ஆடியன்ஸ் தலை சுற்ற நிற்கிறது, அது என்ன நடச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மேட்டர் தான் இங்கேயும் நடக்குது. போகிறாங்க, போயிட்டு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொண்டு நிகழுது. ஸோ ஆப்வியஸ்லி ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த எம்ஜிஆர் கேரக்டராச்சே விஜய் சேதுபதி என்ன ஹீரோயினை மட்டும் கும்பலாக காப்பாற்றுறா அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட வந்து போகிறாரு. ஜான்விக் 4 எடுத்தால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியே வந்து கேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஜான்விக் 3 அவர் அடித்ததை விட பார்த்தீங்கன்னா ஹீரோ அடித்ததை விட ஒரு 10-15 பேர்த்த ஜாஸ்தியாகவே அடிச்சிருப்பார். இதில் ஒரு கொடுமை என்னென்னா வில்லைங்க வந்து ஒரு 50 பேர் வந்து துரத்திட்டு வருவானுங்க, ஜீப்லாம் ஸ்லோ மோஷன் வில்லன் நான் தாண்டா வில்லை நான் தாண்டா வில்லன்னு அப்படி ஃப்ரேம் பட்டே வரும் அப்படி. அப்போது திடீர்னு ஒரு சீனு, ஒரு ட்விஸ்டான ஒரு சீன் என்னென்னா உண்டியில் வச்சு கல்லை வச்சுக்குவோம் அப்படி. விஜய் சேதுபதி வந்து சன்னை வந்து மேலே தூக்கிவார், அதாவது தம்பி மேலே தூக்கிவார், அவர் உண்டியில் வச்சு அடிப்பா அப்படி அடிச்சுட்டு வில்லைங்களா என்னடா அது கல் அடிக்காண்டா அப்படியே ஆலங்கட்டி மலை வந்து ஒரு 2 உலக ஆலங்கட்டி மலை மண்டையில் விழுந்த மாதிரி ஒரு திடு திடீர்னு ஓடுவானுங்க. நமக்கு என்னடா இது, நம்ம படம் பார்க்குறோமா இல்லை வேற எங்காவது இருக்கிறோமா இல்லை தூங்கிங்க இது கனவா என்ன இவ்வளோ லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. அப்புறம் பார்த்தா நிஜமாக படம் தான் அந்த லெவலில் ஒரு லாஜிக்கு. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் சரசரன்னு போவாங்க, ஒரு ஊரே தேடிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி வில்லன் வில்லனுக்கு என்னென்னா அவன் எவ்வளோ ஒரு அறவே அவனை வந்து வில்லனை வந்து மிகப்பெரிய வில்லனு பில்டப் கொடுக்குறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பொழுதுனிக்கு பார்த்தீங்கன்னா புல்லெட்டில் குண்டு தீந்து வரு வரண்டா ஏ வரண்டா அப்படின்ட்டு கத்துன்னு கத்த வேண்டியது. ஓ இவ்வளோ பெரிய வில்லன் ஒரு 10 பேர் வந்துடுறேன், ஒரு துப்பாக்கி அந்த புல்லட் பாக்ஸ் ரெண்டு எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு வர மாட்டாங்களா தெரில. அப்புறம் ஒரு பில்டிங் போகிறாங்க, கீழே பார்த்தா ஒரு ஊரே இருக்குது, ஒரு 500 பேர் இருக்காங்க கீழே. ஒரு பில்டிங்லேருந்து தப்பிக்கணும்ல மேலே போயிடுறாங்க, மேலே போயிட்டு யோசிக்கிறார் பில்டிங் டு பில்டிங் தப்பிச்சா என்ன, ஏன்னா இவனுக்கு கிறுக்கணுங்க 500 பேர் ஒரே பில்டிங்கில் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. உடனே நம்மளால் என்ன பண்ணுறாங்க மேலேருந்து பூந்தொட்டி பழைய ட்ரம்மு எல்லாத்தையும் தூக்கி போடணும், அதில் ஒரு 20 பேர் செத்து போயிடறான். செத்து போய் அதுக்கப்புறம் நடக்கிறத உச்சபட்சம் எப்படின்னா ரெண்டு பைப்பை வைக்கிறான், அப்படி பைப்பை வச்சு தம்பியை தாண்ட சொல்கிறாரு, தம்பினால தாண்ட முடியல ஏன்னா ஒரே லென்த்தாக இருக்குது, அது ஹீரோ மட்டும் தான் தாண்டதுக்கான ஒரு இது. நமக்கு காலங்காலமாக தான் நடந்துட்டுருக்குது, ஒரு பில்டிங் டு பில்டிங்னா ஹீரோ தான் தாண்டணும், பையன் தானே அப்புறம் அவருக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறப்ப என்னென்னா ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு போடாத மின்னி ட்ரம்மை உருட்டி விடுறாரு ரெண்டு பைப்பை வச்சு, தம்பி போய் சேர்ந்துடுறா அப்படி. பின்னாண்டே தலைவர் ஃபாலோ அப்பு திப்பு 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 ஓடிப்பேன் அப்படிங்கிறாரு. எப்படியோ விஎஃப்எக்ஸ் புண்ணியத்தில் அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாரு. நிஜத்தில் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு இதாக இருக்கும், ஏன்னா 4 பட்டி 8 குதிக்கிறது இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா விஜய் சேதுபதி நார்மலாக
இதெல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் இப்படி ஒரு ஸ்டண்டெல்லாம் வந்து உட்காந்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மீனிங்கு வெங்காயமும் இல்லை அப்படிங்கிறத வந்து பிரச்சனையே. அதுவும் போக வில்லன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா தாய்லாண்டு என்னது மலேசியா உண்ணுது அப்படிங்கிற லெவலில் வில்லை அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சிங்கிள் ஹேண்டாக போய் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படி. அப்போ அவனை சுற்றி எவனுமே இருக்க மாட்டானா என்ன? ஏன்னா 500 பேர் இந்த குட்டி வில்லன் கூட சுற்றுறாங்க, அப்போ பெரிய வில்லன் கூட ஒரு 2000 பேர் இருக்க மாட்டானுங்க. இப்போ என்ன என்ன லாஜிக்கில் நம்ம எழுதுகிறோம்? சும்மா எழுதியிருக்காங்க அப்படியே போய் உட்காந்துட்டு லொக்கேஷனை பார்க்கறது போல. ஏ நல்ல பெரிய லொக்கேஷன்ப்பா, ஒரு 500 பேரை போடுப்பா, மேலே ஹீரோன் நிற்கவேப்பா, அப்புறம் சீனை போடுப்பா, அடுத்த சீனு அதை அடுத்த லொக்கேஷனில் பார்த்துக்கோ வா, அப்படியே எடுத்து எடுத்து வர்றதெல்லாம் சேர்த்து ஒரு படமாக எடுத்து தான் நம்ம கொடுத்துருக்காங்க போல். ஏன்னா அப்படி தான் தெரியுது. இதோட க்ரக்ஸு ஒரிஜினல் வந்து என்னென்னா, இந்த இந்தியாவுக்குள்ளே சுற்றுறது அப்படிங்கிற ஒரு மேட்ரு. அப்படின்னா ஒரு நார்த் இந்தியா போயிட்டு இதே விஷயம் வந்து நார்த் இந்தியா போயிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வர மாதிரி ஒரு மேட்ரு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருந்தது அப்படின்னா அழகாக நம்மளுடைய சென்சிபிலிட்டிஸ்க்கு வந்து லாக் ஆகி அழகாக எல்லா ஆடியன்ஸுமே ரசித்து ஒரு நல்ல படமாக வந்து இருந்திருக்கும். அவங்கவுங்களோட ஸ்ட்ரென்த்தில் விளையாடுறப்ப தான் இன்றைக்கி ஒரு சேதுபதி வந்து நம்ம இதே ஆரம்பித்து எடுத்தார். அவ்வளோ அட்டகாசமான ஒரு படம். அந்த ஒரு குட்டி பையன் வந்து துப்பாக்கி காட்டும் போது வந்து அப்படியே தேட்டரே வந்து கிளாப்ஸ் தட்டிச்சு. ஒரு சின்ன ஒரு வில்லன், அதுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு ஹீரோ, ஒரு நல்ல ட்விஸ்ட்டு, அவ்வளோதான், சூப்பர் படம். ஏன் போய் இது இவ்வளோ இத்தனை பேர்த்த வச்சுக்கிட்டு அதை இவனு இந்த நம்ம தாய்லாண்டு வில்லனுங்க அப்படி என்னடா சும்மா மவுத்து விட்ட போந்தா கோழி மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். தடப்படுத்துறப்படும் ஏதாவது நடிக்கிறாங்க. நான் ஒரு அம்மா மட்டும் ஹெவியாக நடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் பக்கத்தில் டைட்டில் போடுறப்போ நம்ம காலில் சுட்டுருவாங்க. அப்போ கடைசியில் வில்லனை போட்டு 2 மிதி மிதிச்சுக்கிட்டு அது டைட்டில் கார்டு ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே போகும். அந்த ஒரே ஒரு அம்மா மட்டும் நல்லா நடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.